கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2023க்கான ஆக்ஷன் நாளைக்கு நடக்க போது நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ ஜியோ சினிமால தான் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்க ஜியோ சினிமா அப்படின்னா, ஒரு மாக் ஆக்ஷன் இன்னைக்கு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு சும்மா ட்ரை பண்ணி பாத்துருக்காங்க, யார் யாரு எந்தெந்த டீமுக்கு எவ்வளவு விலைக்கு போறாங்க அப்படின்னு ஒரு ப்ரீ ட்ரையல் மாதிரி. ஓகேவா, சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் தான் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிறிஸ் கெயில், ரெய்னா, உத்தப்பா, மார்கன், கும்லே, ஸ்டைரிஸ், ஆர்பி சிங், முரளி கார்த்திக், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் பேனல்ஸா இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டீமை வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஓகே, அதுல சிஎஸ்கே ரெப்ரசென்ட் பண்றது டெஃபினெட்லி ரெய்னா தான். சோ இப்ப ரெய்னா வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்காக சும்மா பிட் பண்ணணும், அது மாதிரி சும்மா ஒரு 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 ஃபன்னியா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. இதுக்கு பேர் தான் மாக் ஆக்ஷன். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெய்னா என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, 19.5 கோடி வரைக்கும் போயிட்டு சாம்கரனை தூக்கியிருக்காரு. ஏன்னா இருக்கிறதே வந்து 20 கோடி தான், ஆனா ரெய்னா எனக்கு சாம்கரன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 19.5 கோடி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு த்ரூ அவுட்டா வந்து ரெய்னாவை எடுத்திருக்காரு. அது உண்மையுமே ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. அந்த வீடியோ என்னால இதுல போட முடியாது, காப்பிரைட் வந்துடும். ஓகே, நல்லா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. அண்ட் அதிகமா வந்து கேமரூன் கிரீனை வந்து பாத்தீங்கன்னா 20 கோடி ரூபாய்க்கு எஸ்ஆர் வச்சு எடுத்திருக்காங்க. பென் ஸ்டோக்ஸ் 19 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் எடுத்திருக்காங்க. ஓடியன் ஸ்மித் 8.5 கோடிக்கு மும்பை எடுத்திருக்காங்க. பூரான 8.5 கோடிக்கு எல்எஸ்ஜி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் சும்மா மாக் ஆக்ஷன்ல நடந்தது. ரெய்னா இருக்காரு பாருங்க, செம பண்ணுங்க. ஆனா 19.5 கோடி வரைக்கும் போயிட்டு எடுத்திருக்காங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்கிறப்ப சொல்றாங்க, ஏங்க உங்கள்ட்ட இருக்கிறதே 20 கோடி தான், எனக்கு சாம்கரன் 19.5 கோடிக்கு வேணும் அப்படின்ட்டு ஃபன்னியா ஒண்ணு பண்ணி வச்சிருக்காரு. ஆனா நல்லா இருக்கு, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது அதான், சாம்கரன் சிஎஸ்கேக்கு வரணும். ஆல்ரெடி அவர் சிஎஸ்கேல தான் இருந்தாரு. சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இங்க வரணும் அப்படின்ட்டு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப நல்லா தான் இருக்கும். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே நல்லா ட்ரை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஆனா அதான் திருப்பி திருப்பி சொல்றதுதான், 20 கோடியை வச்சுக்கிட்டு எப்படி அவருக்கு வந்து அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாக் ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கேமரூன் கிரீன் கிட்டத்தட்ட 20 கோடி வரைக்கும் போயிருக்காரு. ஓகே, பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் ஆக்ஷன்ல சாம்கரன் தான் ஹையஸ்டா போவாருன்னு நினைக்கிறேன். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க சொல்லுங்க ரெய்னாவோட இந்த ஃபன்னி எலிமெண்ட் பத்தி உங்களோட கருத்து என்ன, அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க சாம்கரனை 19.5 கோடி வரைக்கும் கொடுத்து எடுத்தா எப்படி இருக்கும் 20 கோடியை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ பிளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப். நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்க்கணும்னா ஜியோ சினிமால ஓடிக்கிட்டு தான் இருக்கு, போயிட்டு பாருங்க. முடிஞ்சா லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன், போயிட்டு பாருங்க. ஓகேவா, சோ நன்றி நன்றி நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.